ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த காயினை பற்றி முக்கியமான தகவலை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எங்கள் சேனலை முத முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஹாய், என்கிட்ட நிறைய காசு இருக்கே. காசை வச்சு விளையாடக்கூடாது தம்பி. இந்த காசு எங்கே தயாரிக்கிறாங்கன்னு உனக்கு தெரியுமா? சொல்லுங்க, நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். பாருங்க, இந்த காயினுக்கு கீழே வர்ஸ் இருக்கும், அதுக்கு கீழே சிம்பிள்ஸ் இருக்கும். வர்ஸத்துக்கு கீழே டைமண்ட் வடிவத்தில் இருந்துச்சுன்னா அது மும்பையில் தயாரிக்கப்பட்ட காயின். இந்த காயின் கீழே டைமண்ட் சிம்பிள் இருந்தால் இது மும்பையில் தயாரிக்கப்பட்ட காயின். இந்த காயினில் புள்ளி வடிவத்தில் இருந்தால் இது நொய்டாவில் தயாரிக்கப்பட்ட காயின். இங்கே பாருங்க, வர்ஸத்துக்கு கீழே புள்ளி வடிவத்தில் இருக்குது, அதனால் இது நொய்டாவில் தயாரிக்கப்பட்ட காயின். வருஷத்துக்கு கீழே ஸ்டார் வடிவத்தில் இருந்துச்சுன்னா அது ஹைதராபாத்தில் தயாரிக்கப்பட்ட காயின். இங்கே பாருங்க, இந்த காயினுக்கு கீழே ஸ்டார் வடிவத்தில் இருக்குது, ஸ்டார் வடிவத்தில் இருந்துச்சுன்னா இது ஹைதராபாத்தில் தயாரிக்கப்பட்ட காயின். வருஷத்துக்கு கீழே ஒரு சிம்பிள் கூட இல்லைன்னா அது கொல்கத்தாவில் தயாரிக்கப்பட்ட காயின். இங்கே பாருங்க, வருஷத்துக்கு கீழே ஒரு சிம்பிள் கூட இல்லைன்னா அது கொல்கத்தாவில் தயாரிக்கப்பட்ட காயின். அவ்வளோதாங்க, இனிமே இந்த காயின்ஸ் எங்கே தயாரிக்கப்பட்டது நீங்களே தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மரம் நடுவோம், பூமியை காப்போம்.